அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். நாம் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா நடந்த நிகழ்வுகளை நம்ம ஆய்வு செய்யும்போது அது சரியாக வருது அப்படின்னா மட்டும்தான் நடக்க போகிற நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு துல்லியமான பலன்களை தரும். அதில் இந்த அட்சய லக்ன பத்திதி ஜோதிடத்தில் எல்லாருமே ஒரே விதமான பலன்களை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தை பயன்படுத்தினால் மட்டுமே ஒரே விதமான பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா அந்த நேர திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த நேர திருத்தம் அப்படிங்கிறது பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த துல்லியமான பலன்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஜாதகர் நம்மக்கிட்ட வரும்போது எனக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு தான் வந்தார். அப்போ இவர் வரும்போது நம்மக்கிட்ட வரும்போது அவருடைய லக்னம் என்னவா இருந்தது அப்படின்னா மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னம் நடக்கும்போது இந்த மிதுன லக்னத்தின் அதிபதி யார் அப்படின்னா அந்த 10 வருஷத்தின் அதிபதி புதனாக இருப்பார். அந்த புதன் எங்கே இருக்கார்? இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 10ஆம் இடத்தின் தன்மை, இந்த 10 வருஷ காலமும் ஜாதகனுடைய நோக்கம் எதை நோக்கி செயல்பட்டு இருக்கும்னா இந்த தொழில் ஜீவனம், அதை பற்றி தான் அவருடைய கேள்வியாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 வருட காலமும் அவருக்கு தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறது, அது பாரத்தை, அதிகமான பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாவகமாக மாறிடுறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த லக்னத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கும்போது முதல்ல ஒரு 2 வருஷ காலம் செவ்வாயுடைய நட்சத்திரம், 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் போகும். அப்போ இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கார்? 11வது வீட்டில் இருக்கார். இந்த 11வது வீட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் இவருக்கு அந்த ப்ரமோஷனை பற்றின கேள்விகள், அப்போது இந்த நேரத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இவருக்கு ஏற்பட்டது. அடுத்ததாக ராகுடைய நட்சத்திரத்தில் ஒரு 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் ராகுடைய நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இயங்கியிருக்கும். இந்த 4.5 வருஷ காலகட்டங்களும் அவருக்கு சிறப்பான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துது. ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவு வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 10 வருஷத்தின் அதிபதி எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல அழுத்தத்தில் இருந்ததுனால இந்த செவ்வாயில் சின்னதாக ஒரு இடமாற்றம் மட்டும் ஏற்பட்டது, ப்ரமோஷன் கிடைக்கல. அடுத்து ராகுடைய நட்சத்திரம் போகும்போதும் அவருக்கு அது சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன் அப்படிங்கிறத இன்னொரு பாயிண்ட் பார்க்குறோன்னா, என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குரிய பாவகத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ப்ரமோஷன் தொழில் அப்படிங்கிறப்பவே இங்கே 10ஆம் பாவத்தின் அதிபதி யார் இருக்காரு அப்படின்னா இங்கே குருவாக போயிடுவார். அப்போ இந்த 10ஆம் பாவத்தின் அதிபதி குரு என்ன பண்ணுறாரு? இந்த லக்னத்திற்கு, ஏஎல்பி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருப்பார். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லதில்லை. 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கு போகும்போது அங்கே அவர் அதீதமான தீராத பிரச்சனைகளையும் சிக்கல்களையும், இந்த கம்பெனியை விட்டு எப்போ போகலாம் அல்லது இந்த ஊரை விட்டு எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்லேயும் தான் அந்த ஜாதகர் இருந்திருப்பார். அப்போ இவர் நம்மக்கிட்ட வரும்போது கரெக்டாக அவருடைய 2022 லாஸ்ட்டில் 12வது மாதம் வர்றாரு. அப்போ அவருக்கு அவருடைய நேரம் கொடுத்தது ஒரு 2 நிமிஷம், அவர் 43 அப்படிங்கிற மாதிரி தான் டைம் கொடுத்துருந்தார். அவருடைய நேரத்தை நம்ம சரி செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு நம்ம சொன்னது சொன்னோம், இந்த 21/3/2023 பிறகு நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு. இதை ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த லக்னம், இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த கடக லக்னம், இங்கேருந்து மிதுன லக்னம் முடிஞ்சு கடக லக்னம் மாறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாறக்கூடிய நேரம் கரெக்டாக இந்த லக்னத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் இங்கே 3 வருட காலம் போயிருக்கும். அங்கே குரு இந்த லக்னத்திற்கு 8ல இருந்ததுனால அப்போவும் அவருக்கு ப்ரமோஷனுக்கான காலம் கிடையாது. ஆனால் அதுவே அவருடைய கடக லக்னம் இங்கே மாறினதுக்கப்புறம், இங்கே புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குருவாக இருந்து 4ஆம் பாதம் இயங்கியிருக்கும். அந்த குரு இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்த அவருடைய லக்னத்தை, முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போ ப்ரமோஷனுக்கான வாய்ப்பும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கிடச்சிடுச்சு. அப்போ இந்த தேதியை நம்ம சொன்னதுக்கப்புறம் அவர் கரெக்டாக 2023 3வது வருஷம் 23ஆம் தேதி ஃபோன் பண்ணுறார்.
மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி 21ஆம் தேதி எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு அப்படின்னு அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அப்போது அந்த நேரத்திருத்தம் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ அவசியமாகுது. இப்போ அந்த 2 நிமிஷத்தை நம்ம கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா 66 நாள் அவருக்கு வித்தியாசம் வந்துடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த சில மாதங்கள் ஏன் அந்த மாதிரி தள்ளி போகுது, அதுக்கான காரணங்கள் என்னென்னா அவருடைய கொடுக்கப்பட்ட நேரம் சரியானதாக இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அப்போ இந்த ஜாதகருக்கு அதே புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்தில் போகும்போது குரு 8ஆம் இடத்தில் இருந்தார், அவருக்கு பலன்களை தரல. அதுவே கடக லக்னம் மாறின உடனே குரு 7ஆம் இடத்துல இருந்தார், அவர் லக்னத்தை பார்த்துட்டாரு. 11ஆம் இடம் லாபத்தை பார்த்துட்டாரு. இங்கே 10ஆம் அதிபதியான செவ்வாய் 10லேயே பலமாக இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு ப்ரமோஷனுக்கான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருச்சு, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ஒவ்வொரு விளக்கங்களையும் ஒவ்வொரு கேள்விகளுக்கு, அது தான் முன்னாடியே நீங்கள் வரும்போதே உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டுருவோம். ஏன்னா அந்த கேள்விகளை வச்சு நீங்கள் கேட்ட கேள்வி நேரம் சரிதானா, அப்போ உங்கள் ஜாதகத்துக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அது பொருந்தி போகிறதா அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம எடுத்து பழகிறோம். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய தன்மை அக்ஷய லக்ன பத்ததியில் நமக்கு துல்லிதமான பலன்களை தரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரத்திருத்தம் எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த அளவுக்கு துல்லிதமான பலன்களை நமக்கு கொடுக்க காரணமாக இருந்த திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்குவோம். நன்றி, வணக்கம்.